நாங்க இந்த தேர்தல் அமைதியா நடத்தணும்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இப்படிதான் நீங்க செய்வீங்கன்னா எங்களுக்கு செய்ய தெரியும். ராணுவத்தை பார்த்தவங்க நாங்க, முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும், அமைச்சர் புரிஞ்சு எங்க இருந்தோ வந்து எங்கயோ அமைச்சரா இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்து இது என் மண்ணியா, என் மக்களையா, என் ஊரியா, என் தம்பியா, என் தம்பி நீ கட்டி போட்டு பூட்டு போறியா மானங்கட்ட பசங்கள அறிவில் இடம் உங்களுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என் ஊர் உள்ள வராதையா அதிகமா வைப்பானுங்க, பெண்கள் தாலியா இருப்பானுங்க. இதுதான் திமுக. 5 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நான் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார், முடியாதுன்னு சொல்லிட்டார். இங்க நம்ம அருள் எம்எல்ஏ சிவகுமார் எம்எல்ஏ இருக்கிறார், இவங்கெல்லாம் எவ்வளவு சண்டை போட்டு பார்த்தாங்க, கௌரவ தலைவர் ஜி கே மணி எல்லாம் சண்டை போட்டு பார்த்தாங்க. நாங்க என்ன பாவம் பண்ணோம், நாங்க கேட்கறது இந்த பிள்ளைங்க படிக்கணும், இந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். அவ்வளவு ஆணவமாக தமிழக முதலமைச்சரும் திமுகவும் இருக்கின்றார்கள். நான் உங்ககிட்ட ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வேண்டுகோள், இந்த ஊர் உள்ள யாராவது திமுக கரை வெட்டி கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணும், ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என் ஊர் உள்ள வராதையா, நீ போ வெளியில போ சொல்லுவியா, இதுதான் சொல்லணும், இதுதான் சொல்லணும். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் இடஒதுக்கீடு தியாகிகள், எதுக்கு அவங்க உயிரை விட்டாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா, நீங்க உங்க பிள்ளைங்க படிக்கணும், உங்க பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதையா வாழணும், மான மரியாதையோட வாழணும். கூலி வேலை, பால் கறக்கிற வேலை, ரோடு போடுற வேலை, கொத்தனார் வேலை, கல் உடைக்கிற வேலை, இதுதான் நமக்கு. ஏதோ கொஞ்சம் படிப்பு கொடுங்க, ஏதோ கொஞ்சம் வேலை கொடுங்க. உங்களெல்லாம் நீ படிச்சா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க, யார் சொல்லுறது, ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின். அவங்க அப்பாவும் தான் சொன்னாரு, இவரும் தான் சொல்றாரு, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் ஒண்ணு இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் மானம் மரியாதை நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும், வெற்றி பெற்று அடுத்த மாதமே பயந்து போய் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு இடஒதுக்கீடு மனசு தேர்த்து கிடையாது. அந்த பயம் வரணும், வரணுமா, எப்படி வரும் பயம், இந்த ஒட்டுமொத்த ஊர்ல ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போக கூடாது, ஒரு ஓட்டு திமுகவுக்கு வர எந்த கட்சிக்கும் போக கூடாது. அத்தனை ஓட்டும் மாம்பழத்துக்கு வந்ததுன்னா, மாம்பழத்துக்கு போட்டீங்கன்னா அடுத்த மாதம் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், வேற வழி கிடையாது. நீ பாத்துட்டே இருக்கு, இதுக்கு எத்தனை தியாகம், எத்தனை உயிர் நீத்து, எத்தனை போராட்டங்கள், ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், லட்சக்கணக்கான மக்கள் வழக்கு. 45 வருஷமா மருத்துவர் ஐயா போராட்டம், 86 வயது ஐயாவுக்கு நாளைக்கு வராரு. இந்த வயதுல மத்தவங்க எங்க இருப்பாங்க, வீட்டுல உட்கார்ந்து, ஐயா முடியல வீட்டுல உட்கார முடியல, ஐயா ஏன்பா என்னால முடியலப்பா, என் மக்கள் படிக்கணும்பா, நான் வேற என்னப்பா கேட்டேன், படிச்சு கொஞ்சம் வேலை வேணும்னு என் மக்களுக்கு, அதுக்கு தான் நான் போராடிட்டு வரேன். ஐயா குடிச்சிட்டு இருக்கிறார் சட்டமன்றத்தில், கொள்ளடிச்சுக்கிற திமுக முடியாது, இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. நம்ம தியாகிகள் உயிர் நீத்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, அது இந்த மண்ணில் உயிர் நீத்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, மூட்டை படம் மூட்டை எடுத்துட்டு வருவான், கொள்ளடிச்ச மூட்டை எடுத்துட்டு வருவான், வந்துட்டான், எல்லாம் வந்து சுத்திதான் இருக்கிறான். பார்த்தேன் கேள்வி கேள்வி, அவங்கிட்ட வந்தா யார்கிட்ட கேள்வி கேள்வியா, இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத ஊர்ல வராதியா, ஓடி போடியா, எந்த வேலை வந்தாலும் என்னையா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதான் சொல்றேன், அடிச்சு வச்சு கூட்டத்துல போய் 200 ரூபாய், கூட்டத்துக்கு போக கூடாதுன்னா 200 ரூபாய், இன்னும் போக அதிகப்படுத்துவாங்க. அதான் சொல்றேன்,
ஒன்பது மணிக்கு மேல 500 ரூபாய், 12 மணிக்கு மேல 1000 ரூபாய். படுவாதீங்களா, தமிழ்நாட்டை இப்படி யார அநாசம் பண்றீங்கடா, படுவாதீங்களா, நீங்களாம் அமைச்சிருக்கீங்களா, வீட்டுல வச்சு கூட்டு வாங்க, மானம் கட்ட வேணுங்க, மானம் மரியாதை இல்லையடா உங்களுக்கு. நான் சொல்றேன், அமைச்சர்களுக்கும் சொல்றேன், நானு இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் சொல்றேன், நாங்க இந்த தேர்தல் அமைதியா நடத்தணும்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இப்படிதான் நீங்க செய்வீங்கன்னா எங்களுக்கு செய்ய தெரியும். ராணுவத்தை பார்த்தவங்க நாங்க, எல்லாம் என்ன பண்ணணுமோ தெரியும், அது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கண்ணை சச்சா போதும், என் தம்பிய புரிஞ்சுப்பாங்க. அதனால ஆனாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இந்த தேர்தல் அமைதியா நடக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இது நீங்க புரிஞ்சுக்கீங்க, ஆளுங்கட்சியும் புரிஞ்சுக்கணும், முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும், அமைச்சர்களும் புரிஞ்சு, எங்க இருந்தோ வந்து எங்கேயோ அமைச்சரா இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்து இது என் மண்ணியா, என் மக்களையா, என் ஊரியா, என் தம்பியா, என் தம்பி நீ கட்டி போட்டு பூட்டு போடுறியா, மானங்கட்ட பசங்களா, அறிவு இல்லடா உங்களுக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு 7 நாள் 8 நாள், அதுக்கப்புறம் இவனுக்கு யாராவது வருவாங்களா, இந்த ஊருக்கு வருவானுங்களா, ஏ பக்கத்துல நேற்று ஒருத்தர் போய் அழுதாரு பாத்தீங்களா, கேம்பி கேம்பி அழுகுறார், யாரு, ஜெகத் ரட்சகர். பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன்னா சாராய வியாபாரி அழுகுறாரு, என்ன அழுகுறாருன்னா அங்க ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாரன் ஒருத்தன், அவன் கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சார விக்கிறவன், அவன் நம்மால அடிச்சுட்டான், அதிமுக அடிச்சுட்டான், அடிச்சுட்டு அவன் போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துருக்கான், ஜெகத் ரட்சன் தேம்பி தேம்பி அழுகிறான், ஐயோ 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 கஞ்சா விக்கிறவன் பார்த்து. ஜெகத் ரட்சன் அவர்களே, இந்த கண்ணீர் பக்கத்து மாவட்டத்தில் 55 பேர் 65 பேர் செத்தாங்களே, அங்க போய் அழுதுங்களா, நீங்க அந்த கண்ணீர் விட்டீங்களா, சின்ன சின்ன பசங்க 6 வயசு 7 வயசு பசங்க, அப்பா அம்மாவை இழந்தது கண்ணீர் விட்டீங்களா, நான் விட்டேன், நான் கண்ணீர் விட்டேன், நான் கண்ணீர் விட்டேன், நான் அங்க போய் பார்த்து என்னால தாங்க முடியல, எவ்வளவு அங்க பேரு, 22 வயசுல ஒரு பெண் தாலியா, 24 வயசுல இன்னொரு பெண், குழந்தைங்க அனாதையா நின்றுட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் கண்ணீர் விட மாட்டாங்க, டிராமா நடிச்சு நாடகம் ஆடி, இதுதான் நாடகம் 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 இதற்கெல்லாம். அப்ப அந்த காலத்துல வேணா மக்கள் எல்லாம் ஓ நாடகம் பொருட்படுத்தி பண்ணி, இன்னைக்கு எல்லாம் அதெல்லாம் எடுபட போறது இல்லை, ஏன்னா என் தம்பிகள் தங்கைகள் தெளிவா இருக்கிறாங்க, போன் வச்சுக்கிறாங்க, மீண்டும் சொல்றேன், இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல்மா, அதை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, இந்த தேர்தல்ல ஐயோ அவன் குட்டான், ஏதோ பண்ணிட்டேன் மனசாட்சி உறுத்துது, ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுடலாம், 5 ஓட்டு பழத்துக்கு போட்டுடலாம், அப்படி எண்ணம் உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட வரக்கூடாது, மனசாட்சியே இருக்கக்கூடாது. அதனால சொல்றேன், ஏன்னா சில ஊர்ல வந்து ஐயோ நம்ம வாங்கிட்டோமே, கொள்ளடிச்ச பணம் தானே அது, வாங்கிட்டோமே, ஒரு ஓட்டு போடலாம், அந்த ஒரு ஓட்டு மட்டும் போடக்கூடாதுமா, ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது, ஏன்னா அந்த பணம் என்ன பணம் தெரியலம்மா, அவன் கொடுக்குற பணம் என்ன பணம் தெரியும், இப்ப என்னன்னா 500 ரூபாய் கொடுப்பான், அப்புறம் 1000 ரூபாய் கொடுப்பான், 2000 5000 எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அந்த பணம் உங்க பணம், எந்த பணம், உங்க அப்பா உங்க தாத்தா உங்க சித்தப்பன் பேரன் புள்ள டாஸ்மார்க்ல குடிச்ச பணம், சாராய வியாபாரி அவர் அவர்தான் இன்சார்ஜ் அங்க இருந்த, இவர் தான் எது 65 பேர் செத்தாங்கல்ல கள்ளக்குறிச்சி, அதுக்கு காரணம் இந்த திமுக இன்சார்ஜ், இந்த ஊர்ல இன்சார்ஜ் இவர் தான், நினைச்சு பாருங்க, அங்க தாலி எடுத்துட்டு இங்க வந்திருக்கிறார், அதெல்லாம் அறுக்க முடியாதுங்க, அதெல்லாம் அறுக்கவே முடியாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதனால இதெல்லாம் அந்த ஊர் உங்க ஊர்ல வச்சுக்கோ, இதெல்லாம் என் ஊரு, நானும் அமைதியா வந்துட்டு இருக்கிறோம், டீசென்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பாத்துக்குங்க, என்ன நோக்கம் என்ன, நீங்க படிக்கணும், என் பிள்ளைங்க என் தம்பிகள் படிக்கணும், என் தங்கைகள் படிச்சுட்டு வேலைக்கு போகணும், கௌரவமா வாழணும், இதுதான் கேட்டேன், வேற என்ன பணம், எவ்வளவு காசு பணம் ஏதாவது கேட்டாங்களா, இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள், தேர்தல் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு, இந்த தேர்தல் கிடைச்சிது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல, அந்த வழி எனக்கு இருக்கு, நாடகம் இருக்கு, அதனோட பெரிய வழி என்ன வழி தெரியல, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டார், நான் வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்,
எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? எனக்கும் ஐயாவுக்கும் நமக்கு எல்லாம் அவ்வளவு வலிக்குது. இவ்வளவு போராட்டம் பண்ணி, இவ்வளவு தியாகம் பண்ணி, உயிர் நீத்து போராட்டம், ஜெயிலு எத்தனை வழக்குகள் எல்லாம் வாங்கி இன்னைக்கு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பண்ணிட்டு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்ப நம்ம பண்ண போராட்டத்துக்கு, தியாகத்திற்கு, இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் நீத்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? என்ன அர்த்தம் இருக்குது? அதனால இதெல்லாம் மறக்க கூடாது, மறக்க கூடாது. 10ஆம் தேதி தேர்தல், அடுத்த புதன்கிழமை காலையில போங்க. மாம்பழம் 3வது இடத்துல இருக்காரு சி அன்புமணி, 3வது இடத்துல இருக்கிறார். மாம்பழம் 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 பட்டம் தேஞ்சு போயிடணும். இது திமுக காரங்க வீடு சொல்றேன், அதிமுக காரங்களும் சொல்றேன், எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றேன். ஐயா போராடுறது ஏதோ பாட்டாளிமல் கட்சி மட்டும் கிடையாது. திமுக காரன் பிள்ளைங்களும் படிக்க போறாங்க, அதிமுக காரன் பிள்ளைங்களும் படிக்க போறாங்க, வேலைக்கு போக போறாங்க. எல்லா இது ஜாதி கட்சி அக்கட்சியில அப்பாற்பட்டது. அதனால நான் கேட்கிறேன், இடைத்தேர்தல், இந்த தேர்தலில் திமுக தோத்துச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது. ஆனால் பாட்டாளி மல்கி ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு படிப்பு கிடைக்கும், கல்வி கிடைக்கும், இந்த சாராய கடை மூடப்படும். வேலை எதை சொல்ற, வேலை கல்வி கிடைக்கணும். அடுத்த மாசமே அறிவிப்பு வரும், அறிவிப்பு வரும் வைப்போம். அந்த பயம் வரணும். அந்த பயம் யாரால முட்ட முடியும்? உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும், மட்டும்தான் முடியும். பணபலம் அதிகார பலம் எந்த வந்தாலும் பாத்துக்கலாம். நான் இருக்கிறேன், ஐயா இருக்கிறா, தைரியமா இறங்க. உங்க களத்துல இறங்குங்க, இன்னொரு ஒரு வாரம் வரதான். அதுல எது வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் எந்த திமுக காரன் கரை வெட்டி கட்டி இருந்தாலும், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதவங்க வராதிங்கடா, துரோகிங்க, துரோகிங்கன்னு அப்படியே சொல்லுங்க, துரோகிங்க, துரோகிங்க. என் புள்ள படிக்க கூடாதுன்னு துரோகிங்க, என் புள்ள வேலைக்கு போக கூடாதா துரோகிங்க, இப்படியே சொல்லுங்க, இப்படியே பேசுங்க. அதனால இதெல்லாம் பாத்துக்குங்க, நம்ம ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கணும். நான் இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறணும். நம்ம கூட்டணி கட்சி எல்லா தலைவர்கள், அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், ஹாசன் அவர்கள், ஏசிஎஸ் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், தேவநாதன், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அத்துணை தலைவர்களும் ஆதரவு கொடுத்த வேட்பாளர் நம்முடைய சி அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி.